உனக்கு கேஸ் அடிச்சு கேஸ் அடிச்சு எனக்கு காசு எல்லாம் போகுது. இன்றைக்கு உன்னை கொண்டே ஒரு புது முறையில் கொண்டே பாக்கில் வர்றேன் பேர். என்ன ஒருத்தர் என்ன காணலையே. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ அண்ணா. அண்ணா உங்கள் பூஸ்டர் கேப் இருக்கோண்ணா. இல்லையே அண்ணா, பேட்டரி டெட் ஆகிட்டு பூஸ்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுவோம். ஆமாம், இந்த மாதிரி புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னால் புஷ் பண்ண முடியும். சரி இன்றைக்கு முறதும் மாட்டிட்டாண்டி உனக்கு. இன்றைக்கு முன்னே கேஸ் இல்லாமல் கொண்டே பாக்கில் வரும். இதே மாதிரி நாளைக்கு முறை முடிஞ்சு நல்லா தானே. பாத்தியா, உன்னை சொன்ன மாதிரி கொண்டு வந்து சேஃபாக கேஸ் இல்லாமல் கொண்டு வந்து வாங்கி விட்டேன். இவனை மாதிரி நாளைக்கு ரெண்டு இருக்கேன் மிஸ்ஸாக்காக, நாளைக்கு மூணு ரெண்டு போயிட்டு வரலாம். நாளைக்கு இவனை மாதிரி கிடைக்காம. ஹலோ, என்ன ஒண்ணு தள்ளினா ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் போனது பார்க் பண்ணி விட்டுருக்கீங்க திருப்பி. இப்போ கேஸ் விற்கிற விலைக்கு அதுலேருந்து ஓடி இருந்தால் கேஸ் குடிக்கும். இப்போ 10 ரூபா எனக்கு அதில் வேஸ்ட் ஆகும். ஸோ நாலு மாதத்தை பிளான் போட்டு 4-5 ரூபா அதனாலேருந்து அது சரி. நாளைக்கு இந்த ஏரியா பக்கம் வருவியோ? இல்லை வரைக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் கூட்டியா எதுக்கு? இல்லை நாளைக்கு இருக்க மிஸ்ஸஸ் ஆக போக வேண்டி கிடக்கு. அப்போ உனக்கு இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான். மிஸ் ஆக வரைக்கும் ஏன் அப்படி பயப்படுறீங்க? போன மாதம் வந்து 3 வருஷம் அவன் கூட இப்படி பயப்படி இல்லை. இதில் இருக்கிற மிஸ்ஸஸ் ஆக அது ஹாஃப் அன் அவர் தள்ளுவோம் அண்ணே, தள்ளுவோம். என்ன மிஸ்ஸஸ் ஆக தள்ளுறியா? இல்லையா அண்ணே, மலையிலேருந்து கீழே தள்ளுவோம். எப்படி இருந்தாலும் மலை இப்படி இருக்கு, நீங்கள் அது மட்டும் தள்ளத்தான் வேணும். அது மட்டும் மிஸ்ஸஸ் ஆக இப்படி நேராக போகிற ரோட்டில் அதில் நீங்கள் தள்ளாமல். ஐயா, நீங்கள் இப்படியா இருக்கிறத பார்க்க எங்கேயாச்சும் இப்போ பிச்சை எடுக்கலாம். பிச்சை ஒரு நன்றி தான் ப்ளீஸ், 100 ரூபா மட்டும் போதும் ப்ளீஸ். உங்களோட பார்க்க பிச்சைக்காரங்க எவ்வளோ மேலேயே அண்ணே ப்ளீஸ் அண்ணே போடுங்க அண்ணே. ஐயோ, இவன் என்னடா இங்க செய்யறான்? காரை தள்ளுறதுக்கு வீடு தேடி வந்துட்டானோ? ஏய், நீ என்னடாப்பா இங்கே செய்கிற? அண்ணே அண்டைக்கு ஞாபகம் இருக்கா? அது சரி, நீங்கள் என்ன இங்கே செய்கிறீங்கள்? என்ன என்ன ரெண்டு விட்டு செஞ்சால் உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் இந்த பக்கம் இல்லை? அம்மா காசு கொஞ்சம் தான் கொடுக்குறேன். தந்துட்டு போ. ஐயோ, அன்னைக்கு காரை போய் சொல்லி கையை உடைச்சா நீ காசு உடனே கால் உடைக்கும். போயிட்டான். நீ அப்படி உள்ள போயிருந்தே, தண்ணி விட்டு கிளம்பு.
மட்டும் காரம் சூப்பரா தருவீங்க ஐயா. மணி ஜோக் போய் என்ன கூப்பிடல தரம் வந்து ஜோக் மிஸ் ஆயிடுச்சு கூப்பிட்டுல அதுதான் அப்பவே அந்த வீட்டு ஓனர் சொன்ன மாதிரி காரை தள்ள சொல்லி கையை உடைச்சான், காசு கொடுக்க வந்து காலை உடைச்சான். ஒரு மாதிரி எப்படியோ கரைச்சல் மேலே கரைச்சல் கொடுத்து அவனை வீட்டை விட்டே வெளில போக வச்சிட்டார். பாவம் அந்த வீட்டு ஓனர் வெளியில் போயிருந்து என்ன தான் செய்கிறாரோ. ஓ பயதவே, வீட்டை விட்டு வெளியில் போனது காசு கொடுக்க வந்தவன் இல்லை, வீட்டு ஓனர் தான்.